சேனலுக்கு வெல்கம் பேக் டு மை யூடியூப் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மறக்காம பக்கத்துக்கு பிளாக் கிளிக் பண்ணி இன்றைக்கி என்ன பார்க்கணும் இன்றைக்கி தான் வந்து பட்டாசுலாம் வாங்கியிருந்தோம். ஸோ நாளைக்கு தீபாவளி நாளைக்கு சண்டே இன்றைக்கி தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் போய் நாங்கள் பட்டாசு வாங்கிட்டு வந்தோம். இந்த வருஷம் வந்து சேலத்தில் வந்து நியூ பஸ் ஸ்டாண்டில் வந்து எல்லாத்தையும் எல்லா பட்டாசு கடையும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து அங்கங்கே இருந்தது, இந்த வருஷம் வந்து எல்லா ஒரே இருக்கிற இடத்துல இருக்க மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த தடவை வந்து நானும் என் தங்க அச்சு மட்டும்தான் வெடிக்க போகிறோம். ஸோ அதனால் எங்கள் நாங்கள் ரெண்டு பேர் என்ன வெடிக்குமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். நிறைய கம்மி மத்தாப் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஏன்னா கம்மி மத்தாப் தான் என் தங்கச்சி நிறைய வெடிப்பாள். ஸோ இது வந்து க்ரீன் கலர் சின்னது, பத்து பத்து இருக்கும். இது வந்து பெரிய க்ரீன் கலர், இது அதில் வந்து அஞ்சு அஞ்சு இருக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் இது வந்து அஞ்சு பாக்ஸ் செட்டாக வாங்கினது, அது வந்து ஒன்றத்துல அஞ்சு அஞ்சு இருக்கும். அதுக்கப்புறம் ரெட்டு சின்னது, அதில் பத்து இருக்கும். இந்த பாக்ஸ் கலர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீன் ரெட்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்டில் கலரில் இருக்குல்ல, பேஸ்டில் க்ரீன் பேஸ்டில், அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அட்ராக்ட் ஆகிடுச்சு, அதை வாங்கினேன். ஸோ பெரிய ரெட் வந்து ஒன்று அஞ்சு அஞ்சு கிராக்கிளிங் ஸ்பார்க்கிள்ஸ், இது வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் பெரிய கம்மி மத்தாப்பு. ஐ மீன் அந்த எலக்ட்ரிக்கோடு சின்னது, அதோட சின்னது வந்து அந்த ரெட் அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ அதில் வந்து அஞ்சு அஞ்சு இருக்கும். இது இது பார்த்திங்கன்னா பீகாக்கு, இது இல்லாமல் நான் இது எவ்ரி இயர் எனக்கு வெடிக்க தோணும், நான் வாங்கிடுவேன் இது பீகாக் பட்டாசு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இருக்கிறதுலே வந்து பெரிய கம்மி மத்தாப்பு, ஒரு பாக்ஸில் அஞ்சு அஞ்சு இருக்கும். ஸோ ரெண்டு பாக்ஸ் வாங்கினது எனக்கும் என் தங்கச்சிக்கும். அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு வந்து பிங்க் கலர் தான் ஃபேவரட் கலர். ஸோ அதனால் வந்து இந்த புஸ்வானை வந்து பிங்க் கலரில் இருந்தது, இது வெடித்தா வந்து பிங்க் கலரில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என் தங்கச்சிக்காக இது ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் சின்ன புஸ்வானை வந்து நான் வெடிக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன், இது வந்து செட்டாக வாங்கிட்டோம். அஞ்சு இருக்கும், ஒன்று ஒன்றுலேயும் வந்து பத்து பத்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். என் தங்கச்சி எதுக்கு இப்போவே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோன்னே இந்த இதில் வந்து டின் இருக்கும், வெடிச்சு பார்த்தாலும் தெரியும் எப்படி வெடிக்குதுன்னு. சரி, தோரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மேஜிக் கிராக்கர்ஸ்னு வச்சுருக்கு, இது வந்து புஷ்மான மாதிரி பூரி பூரியாக வெடிக்கும். இதில் வந்து ஆறு இருக்குமா அஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. அதுக்கப்புறம் வந்து கன்று, இதோட ரோல் வந்து லாஸ்ட் இயரே வாங்கியிருந்தோம், ஒரு பண்டிலாக வாங்கியிருந்தோம். அதுவே இந்த அதுவே இன்னும் நிறைய இருக்குது. ஸோ கன் மட்டும் தான் தேவைப்பட்டது, வாங்கிட்டோம். பிங்க் கலர் வந்து என் தங்கச்சிக்கு, க்ரீன் கலர் வந்து எனக்கு, ஆரஞ்சு கலர் இருந்தது, நான் வந்து அப்போ இல்லை, நான் வந்து வெளியில் வந்துட்டேன். எங்கள் அப்பா தான் வந்து எனக்கு க்ரீன் வாங்கிக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டேன் எனக்கு. பட் ஓகே, இது வந்து எங்கள் அப்பாவை வாங்கிக்க சொன்னார். இது வந்து பெரிய புஷ்வானம், அப்போ சின்னது பார்த்தாலும் அதே இதில் வந்து பெருசு இருக்கிறதுல இதான் வந்து ஐ மீன் அந்த மாதிரி இருக்கிறதுல இதான் பெருசு. இதோட பெருசு வந்து அந்த பிங்க் கலர் காமிச்சல அது அவங்க வீடியோ எடுக்க முடியல, கூட்டமாக இருந்தது, அதனால தான் எடுக்க முடியல, நான் எடுக்கலாம் தான் பார்த்தேன். ஸோ ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ மீடியம் சைஸு பார்த்தது வந்து இப்போ பெரிய லார்ஜ் சைஸில் பார்க்குறோம். இதே இதில் வந்து டென் இருக்கும், ஏன்னா லாஸ்ட் இயரும் இதே நாங்கள் வாங்கணும், இதே இதுதான் வாங்கணும், டென் இது டீலக்ஸு. ஸோ இந்த வருஷமே எங்கள் அப்பா எனக்கு இது வாங்கிக்க சொன்னாலும் வாங்கிட்டேன். அக்கறது வந்து இது வாங்கணும், ஸ்கை ஷாட் மாதிரி மூணு இருக்கும். இது ஒரு கார்ட்டூன் போட்டுக்கு, இந்த கார்ட்டூனும் சரியாக ஞாபகம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சால் மேலே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அப்பா தான் வெடிப்பார் இந்த ஸ்கை ஷாட்லாம். ஸோ எங்கள் அப்பா வெடிக்கணும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தோம். எங்கள் இந்த தடவை இடம் கொஞ்சம் சின்னது, அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, சப்போஸ் மழை பெஞ்சிச்சுன்னா பட்டாசு வெடிக்க முடியாது, வேஸ்ட்டு தான் சொல்லிட்டு ஓரளவு வாங்கியிருக்கோம். நாங்கள் வெடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருக்கோம், வேஸ்ட்டு எதுவும் வாங்கலை. ஸோ இப்போ பட்டாசு வாங்கினாலும் நானும் தங்கச்சியும் இது வாங்கிடுவோம், ஏன்னா இது வந்து அப்படியே மேட்ச்டிக் மாதிரி இது பண்ணலாம். ஸோ அதனால் என் தங்கச்சிக்கு எனக்கு ஃபேவரேட் டென் இருக்கிற மாதிரி அஞ்சு அஞ்சு இருக்கும், அஞ்சுமே ஒரே இது, அதுக்கு அடுத்து அஞ்சுமே. ஸோ பிங்க்ல ரெண்டு இருக்கும், ஆரஞ்சில் ரெண்டு இருக்கும், இந்த மாதிரி ஈச் கலரில் வந்து ரெண்டு ரெண்டு இருக்கும். ஸோ டென் வருதா எனக்கு அஞ்சு, என் தங்கச்சிக்கு அஞ்சு. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இவ்வளோ தான் பட்டாசு வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து கிராஃப்ட் வீடியோ போட முடியல, கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது. அடுத்த பண்டிகைகளாக நான் வந்து கிராஃப்ட் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மக்க பக்கத்துக்கு விளக்கடை கிளிக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய் பாய்.